வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லித்தலை துவையல் செய்ய போகிறோம். கால் கட்டு மல்லித்தலை எடுத்திருக்கேன். வரமிளகாய் 3, தேங்காய் துருவல் 1 கைப்பிடி அளவு, பூண்டுப்பல் 4, புளி கொஞ்சமாக. பச்சை வடை போகிறதுக்காக மல்லித்தலையை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். மல்லித்தலை, கொஞ்சம் புளி, பூண்டு, வரமிளகாய், தேங்காய், தேவையான அளவுக்கு தண்ணி அளவாக ஊற்றி அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், அதிகம் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு இன்னொரு டைம் அரைக்கலாம். மல்லித்துவையல் ரெடி ஆயிடுச்சு. புளிப்பு, காரம், மல்லியோட மணம் இதெல்லாம் சேர்ந்து அந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது குழம்பு எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.